கிழங்கு செய்கிறதுன்னு அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான ஒரு கிழங்கு எடுத்து நல்லா தோலை சீவி நல்லா க்ளீன் பண்ணி தோலை சீவி அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சின்னதாகவே கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தேங்காய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் வெட்டின கிழங்கை நல்லா கழுவி அதில் நல்லா கழுவணும் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு வெட்டின கிழங்கு அதில் அடுப்பில் வச்சு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோன்னே அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் பாலை அரைச்சிக்குவோம் தேங்காய் பால் அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம் அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போடுவோம் தேவை தேங்காய் தேங்காய் பாலை ஊற்றலாம் கொஞ்சம் உளுத்த மாவை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிட்டு ஊற்றினோன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் ஓகே தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் உளுத்த மாவை கஞ்சி ரெடி ஓகே நன்றி வணக்கம்